குட் மார்னிங் சாம்பியன்ஸ், வெல்கம் டு கேட்ஸ் அண்ட் கோயம்புத்தூர். ஐ எம் லட்சுமி அர்ணன், ஹீஸ் வைஷ்ணவன். இன்னைக்கு எஸ்எம்லேருந்து பிரின்சிபல் ஸ்டேஸ் அண்ட் பிரின்சிபல் ஸ்டேட்லேருந்து ஒரு 10 கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா, கேஜ் ஃபேக்டர் தான் என்ன? கேஜ் ஃபேக்டர் வந்து செமி கண்டக்டரோட கேஜ் ஃபேக்டர் வந்து ஒயர் ஸ்ட்ரெயின் கேஜ் ஃபேக்டரோட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இந்த செமி கண்டக்டர் வந்து ஹையாக இருக்கும் கம்பேரிவ் டு ஒயர் ஸ்ட்ரெயின் கேஜை வந்து செமி கண்டக்டர் வந்து ஹையாக இருக்கும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம்பேரிசன் ஆஃப் செமி கண்டக்டர் ஒயர் ஸ்ட்ரெயின் கேஜில் செமி கண்டக்டர் வந்து ஹையாக இருக்கும், ஒயர் ஸ்ட்ரெயின் கேஜ் வந்து லோவாக இருக்கும் நம்ம பார்த்தோம். அப்புறம் இன் பிளெயின் ஸ்ட்ரெஸ் த லார்ஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இன் 3 times ஆஃப் ஸ்மாலர் ஒன் எப்படி இருக்கும்? பிளெயின் ஸ்ட்ரெஸில் வந்து ஃபஸ்ட்டு லார்ஜர் சிக்மா 1 வந்து 3 times ஆஃப் சிக்மான்னு சொல்லிட்டாங்க, சிக்மா 2 வந்து சிக்மான்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சிக்மா 1 சிக்மா 2 பை 2 போட்டோம். இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மாக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஈக்குவல் டு ஸ்மாலர் 1 இருக்குங்கிறது தான் இதோட கண்டிஷனாக வரும். சிக்மா 1 இது சிக்மா 1 சிக்மா 2 உடைய வேல்யூ தூக்கி டவு மேக்ஸ் இக்குவல் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 போட்டோம்னா 2 சிக்மா இருக்கும், 2 கேன்சல் ஆகி டவு மேக்ஸ் ஈக்குவல் டு சிக்மாங்கிற நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது வந்து ஒரு பிரின்சிபல் பிளேனில் சிக்மா வந்து அட் த ஆக்சிஸில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஷியருக்கும் எப்படி இருக்கும்? இதில் வந்து மொத்தம் 2 தான் நம்ம கண்டுபிடிப்போம், ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் அண்ட் தென் சிக்மா தீட்டாவும் தான் 2 தான் கண்டுபிடிப்போம். இதில் சிக்மா தீட்டாவோட ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்மா காஸ்கோயர் தீட்டா அப்படின்னு வரும். அதுவே டவு தீட்டா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்மா சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வரும். இல்லைனா அதை வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்மா பை 2 சைன் 2 பைன்னு சொல்லி எழுதலாம். சிக்மா தீட்டா இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சிக்மா சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு அதை சிக்மா பை 2 சைன் 2 தீட்டான்னு எழுதிடலாம். இப்போ வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் அக்கரிங் 3 பிளேனில் எப்படி இருக்கும்? பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் அக்கர்ஸ் அட் 3 பிளேனாக இருந்தது அப்படின்னா அது வந்து மைச்சிரி பெர்பெண்டிகுலர் ஈச் அதர் இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் வந்து அக்கரிங் 3 பிளேனாக இருக்கும்போது மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் இருக்கும். இப்போ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னா எப்படி? வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரெயின் கேஜில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஹஸ் ஹை சென்சிட்டிவிட்டியாக இருக்கும், அதனால் வந்து நம்ம இதை வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரெயின் கேஜில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து இட் இஸ் மோர் சென்சிட்டிவ், அதனால் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரெயின் கேஜில் யூஸ் பண்ணுறாங்க. டிஃபைன் ஸ்ட்ரெயின் கேஜ் ரோசெட். ஸ்ட்ரெயின் கேஜ் ரோசெட்டில் வந்து என்ன அப்படின்னா போத் மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அன்னோனாக இருக்கும், அதுதான் வந்து இதோட கண்டிஷனாக இருக்கும். நமக்கு மேக்னிட்யூட் டைரக்ஷனும் எப்போ தெரியாதப்போ அப்போ நம்ம யூஸ் பண்ணுற கேஜ் வந்து ஸ்ட்ரெயின் ப்ரெஷர் கேஜ் யூஸ் பண்ணுறாங்க. இன் பிளெயின் ஸ்ட்ரெஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் அக்கர்ஸ் அட் பிளெயின் ஸ்ட்ரெஸில் வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எங்கே அக்கதாக இருக்குது அப்படின்னா இப்போ தான் இதை வந்து பிளெயின் ஸ்ட்ரெஸ் பிளெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து பிளெயின் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா அந்த பிளெயின் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு 45 degrees வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அக்கதாக இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ரெயின் கேஜ் ஓரியன்டட் இன் எ டைரக்ஷன் அட் அன் ஆங்கிள் தீட்டா வித் தி எக்ஸ் ஆக்சிஸ். இது எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்மா எக்ஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சிக்மா ஒய் சாரி எப்சிலான் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் எப்சிலான் ஒய் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் டவு எக்ஸ் ஒய் காஸ் தீட்டா சைன் தீட்டா ஃபார்முலா வச்சு தான் வந்து ஸ்ட்ரெயின் கேஜ் ஓரியன்டட் இன் எ டைரக்ஷன் அட் அன் ஆங்கிள் தீட்டா வித் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மெஷர் பண்ண முடியும். ஆங்கிள் தீட்டா வித் எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம் இன் ஸ்ட்ரெயின் கேஜ்லனா எப்சிலான் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் எப்சிலான் ஒய் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டவு எக்ஸ் ஒய் காஸ் தீட்டா சைன் தீட்டா வச்சு மெஷர் பண்ணுவோம். இப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு சிக்மா டவு மேக்ஸ் இன்க்ளைன் 45 degrees டு த நார்மல் பிளேன் வில் பி நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மாவாக இருக்கும் போது டவு மேக்ஸ் வந்து 45 degrees இன்க்ளைன்ட் ஆயிருந்தது அப்படின்னா நார்மல் பிளைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிக்மா பை 2 இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பிரின்சிபல் பிளேனில் அந்த ஆக்சிஸ் மேலே வந்து சிக்மாவாக இருக்கும், ஆக்சிஸ் 45 degrees கீழே வந்து சிக்மா பை 2 இருக்கும். இப்போ சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு 100 MPa டென்சைல், சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு 100 MPa கம்ப்ரெசிவ், அப்போ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும்? சிக்மா 1 வந்து 100 MPa கொடுத்துட்டாங்க, அது வந்து டென்சைல்னு சொல்லியிருக்காங்க. சிக்மா 2 வந்து 60 MPa கம்ப்ரெசிவ்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கேட்குறாங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டென்சைல் ஃபோர்ஸில் வந்து பாசிட்டிவில் இருக்கும், அதுவே கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸுங்கும் போது ஸ்ட்ரெஸ் வந்து நெகட்டிவில் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும் போது சிக்மா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸோட ஃபார்முலா வந்து சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 பை 2 தான், 100 மைனஸ் இங்கே சிக்மா 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -16 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ -16 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 180/2 வரும். ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 80 MPa. டவு மேக்ஸோட ஃபார்முலா வந்து சிக்மா 1 பை சிக்மா 2 பை 2, நம்ம சிக்மா 1க்கு 100 போட்டுருவோம், சிக்மா 2க்கு நம்ம இது கம்ப்ரெஷனால் -16 போட்டோம்னா 100 × 16 ப்ளஸ் பண்ணோம்னா 160, அதனால் டிவைட் பை 2 80 வரும். டவு மேக்ஸ் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் போட்டு 80 MPa.
நம்ம இப்போ வந்து இந்த இதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிரின்சிபல் பிளைனில் பார்த்தோம் அப்படின்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகும். அது வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன இதில் ஆக்ட் ஆகும் அப்படின்னா 45 degrees வந்து ஆக்ட் ஆகும். அந்த 45 degrees என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிக்மா பை 2 சொல்லி சொல்கிறாங்க. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.